வணக்கம். நெருப்பு தமிழன். யூரோப் கண்ட்ரீஸ்க்கு வேலைக்கு சென்று விட முடியுமா? யூரோப் கண்ட்ரீஸ்க்கு செல்லலாமா? எளிமையாக இன்றைக்கு ஏஜென்ட்டுகள் நான் யூரோப் கண்ட்ரிக்கு ஆளை ஏற்றுறேன், ஆளை இறக்குறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த யூரோப் கண்ட்ரியில் அப்படி என்னதாங்க இருக்குது? அந்த யூரோப் கண்ட்ரி போக முடியுமா? அங்கே போனால் சம்பாதிக்க முடியுமா? நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இவைகள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய கேள்வி. ஆனால் யூரோப் கண்ட்ரி என்றால் என்னவென்றே தெரியாமல் தொடர்ந்து இன்றைக்கு நாம் அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் முறையான வழிகளை பின்பற்றுவதும் இல்லை, சரியான ஒரு நபர்களை சந்திப்பதும் இல்லை. எங்கேயோ ஒருவர் ஒரு ஏஜென்ட் என்று குறிப்பிட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, அதை நம்ம கேட்குறோம். வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி போட்டு வந்த நகைகளை அடமானம் வைக்கிறோம். தாயினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தாலி சங்கிலியை கூட அடமானம் வைக்கிறோம். வீடை அடமானம் வைக்கின்றோம். நம்மளுடைய காடு நிலங்களை விற்கின்றோம். இவைகளாவது விற்றாவது நாம் அங்கே செல்ல வேண்டும், ஐரோப்பா கண்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் அனைவரும் படையெடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சரியான பாதைகளில் எவரும் செல்லவில்லை என்பதுதான் உண்மை. யூரோப் கண்ட்ரி என்றால் அது ஒரு உலகினுடைய ஒரு தலை சிறந்த ஒரு சிறிய ஒரு கண்டம் என்று குறிப்பிடலாம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய கண்டம். இந்த யூரோப் கண்ட்ரி என்பது 10,180,000 கிலோமீட்டர்களை ஒரு பரப்பளவாக கொண்ட ஒட்டுமொத்த ஒரு கூட்டமைப்பை கொண்ட ஒரு சிறிய ஒரு கண்டம். இவைகள் ஒட்டுமொத்தமாக இந்த பரப்பளவை 3,930,000 மைல்களை கொண்டது இந்த நாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த யூரோப் கண்ட்ரி. இந்த யூரோப் கண்ட்ரியினுடைய பொருளாதாரம் என்பது உலகில் இந்த உலகின் தலை சிறந்த ஒரு பொருளாதாரமாக இருந்தது. ஆனால் அவர்கள் என்று அந்த பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு சருக்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் என்று என்றைக்கு உருவாக்கப்பட்டது? முதல் இரண்டாம் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் காலகட்டங்களில் ஒட்டுமொத்தமாக ஐரோப்பா கண்டத்தினுடைய பொருளாதாரம் என்பது முழுவதுமாக சரிந்து விட்டது, முழுவதுமாக சரிந்து விட்டது. அதன் பிறகு கூட கோல்ட் வார் என்று ஒன்று ஆரம்பித்த போதும் ஒட்டுமொத்தமாக அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான அங்கு இருக்கக்கூடிய யூரோப் ஸ்டேட்ஸ் ஒட்டுமொத்தமாக சோவியத் யூனியனுக்கு கீழாகவே அவர்களினுடைய கட்டுப்பாட்டில் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இழந்துவிட்டது நம்மளுடைய யூரோப் கண்ட்ரி. இங்கே அதன் பிறகு அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக ஃப்ரீ மார்க்கெட் என்று குறிப்பிடுகின்ற போது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு தொகைகளை அங்கே முதலீடு செய்து அதன் பிறகும் அதை மீட்டெடுப்பதற்கு முயற்சி செய்த போதும் ஒட்டுமொத்தமாக அவைகள் மீள முடியவில்லை என்பதும் ஒரு விதமான ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இப்பதிவுகளில் ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், அல்லது இந்த பதிவுகளின் மூலமாக ஒரு சில விடயங்கள் முன்னுக்கு பின்னாக இருக்கலாம். அவ்வளவுதானே தவிர இது முற்றிலும் நிதர்சனமான ஒரு உண்மை. முதலில் தமிழர்களுக்கு எது சரி என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். இவைகள் தான் இந்த காணொலியினுடைய ஒரு நோக்கம். சோவியத் யூனியன் என்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் இவர்களினுடைய கட்டுப்பாட்டில் சில அங்கே ஐரோப்பா கண்டங்களில் இருக்கக்கூடிய சில நாடுகள் ஈஸ்ட் ஜெர்மனியின் மூலமாக 1990களில் ஈஸ்டேனியா, லவிட்னியா, லித்தேனியா, நாம் சொல்லக்கூடிய செக் குடியரசு, ஹங்கேரி, போலந்த், சுலோவேக்கியா, சல்வேனியா, பல்கேரியா, ரொமேனியா, குரேஷியா, இந்த நாடுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இணைந்தது. அதன் பிறகு இந்த நாடுகளினுடைய பொருளாதாரம் என்பது ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்துள்ளது. இன்றைய காலகட்டங்களில் யூரோப் கண்ட்ரி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் காலங்களை அன்றைய காலகட்டங்களில் சந்தித்த பேரிடர், அதன் பிறகு தொடர்ந்து அதிலிருந்து மீளாமல் இருந்த ஐரோப்பா கண்டங்களை தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து இன்றைக்கு கொரோனா என்கின்ற ஒரு கொடிய நோயும் பதம் பார்த்தது. இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கக்கூடிய
யூரோப் கண்ட்ரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய ஏழை எளிய நாடுகள், கிட்டத்தட்ட டாப் டென் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய அந்த டாப் டெனில் இருக்கக்கூடிய புவரஸ்ட் கண்ட்ரிஸ் எங்கே இருக்குது, அதுவும் நம்ம யூரோப்பில் தான் இருக்குது. சான் மேரி மேரினோ, அண்டோரா, மேண்டினிகாரோ, இதில் ஒரு சில ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசங்கள், உச்சரிப்புகள் இருக்கலாம், இருப்பினும் எனக்கு தெரிந்த ஆங்கிலம் அவ்வளவுதான். அதன் பிறகு மொனாக்கோ, மோல்டோவா, மேசிடோனியா, மால்டா, அல்பேனியா, போஸ்னியா, லிச்செஸ்டனியா போன்ற நாடுகள் தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்து கொண்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு யூரோப் கண்ட்ரியில் தொடர்ந்து சாப்பாட்டிற்கே வழி இல்லாத நிலைகளுக்கு இந்த நாடுகள் தள்ளப்பட்டுள்ளன. இன்றைக்கு உங்களுடைய ஏஜெண்டுகள் என்று குறிப்பிடக்கூடிய இந்த திருடர்கள் உங்களை எங்கே அனுப்புகிறாங்க என்று நாம் வாங்க பார்ப்போம். சான் மேரினோ, ஒட்டுமொத்தமாக இந்த சான் மேரினோ நான் சென்றிருக்கின்றேன். அது ஒரு சிறிய ஒரு சுற்றுலாத்தலம், அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே இருப்பவர்கள் சோற்றுக்கு வழி இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இவைகள் நான் எப்படி குறிப்பிடுகின்றேன் என்றால் இதுதான் உண்மை. அவர்கள் தங்களுடைய நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள், அந்த நாடுகளிலிருந்து வெளியில் வரமாட்டார்கள், செத்தாலும் அங்குதான் சாவார்கள். ஆண்டரோ, மோண்டினிகரோ, லிச்செஸ்டனியோ, மொனாக்கோ, மோல்டோவா, மேசிடோனியா, மால்டா, அல்பேனியா, போஸ்னியா, சைப்ரஸ், ஐஸ்லாண்ட், எஸ்டோனியா, லட்வியா, செர்பியா, லித்தேனியா, சல்வேனியா, பெலாரஸ், குரோஷியா, பல்கேரியா, லக்சம்பர்க், சுலோவேக்கியா, உக்ரைன், ஹங்கேரி, ரொமேனியா, செக் குடியரசு, போர்ச்சுகல், ஃபின்லாண்ட், அயர்லாந்து, ஆஸ்திரியா, பெல்ஜியம், போலண்ட், ஸ்பெயின், ரஷ்யா, இத்தாலி, பிரான்ஸ், இவைகள் எல்லாம் மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுகள். பொருளாதாரத்தில் பிரான்ஸ் ஓரளவு இருக்குது, அதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் இன்றைய கொரோனா பிரான்ஸை பதம் பார்த்து விட்டது. இதனால் தொடர்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு அரசு உதவி செய்ய துடித்து கொண்டிருக்கின்றது. அதை தவிர இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை வேலைக்காக எடுத்து வர வேண்டும் என்கின்ற ஒரு சூழலுக்கு இன்னும் அந்த நாடு தயார்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். இங்கே யூரோப் கண்ட்ரிஸ் என்பதில் பார்க்கப்படுகின்ற போது பொருளாதாரத்தில் முதன்மையாக இருக்கக்கூடியது ஜெர்மனி மட்டும்தான். ஜெர்மனி தான் முதன்மை பொருளாதாரமாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற போது இன்றைக்கு எமக்கு தெரிந்த வகையில் இன்றைக்கு யுனைடெட் கிங்டம் என்பதும் மிகப்பெரிய, யூகே லண்டன் என்பது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளில் இருக்குது. அவர்கள் பிரிந்து விட்டார்களா அல்லது அந்த பிரிவு என்பது தொடர்ந்து ப்ராசஸிங்கில் இருக்கின்றதா என்பதும் இன்றைக்கு அனைவரும் அறிந்தது தான். அதன் பிறகு இத்தாலியை பார்க்கின்ற போது நான் இத்தாலியில் பணிபுரிந்திருக்கின்றேன். இத்தாலி என்பது ஒட்டுமொத்தமாக இத்தாலி என்பது வாசவுட். தயவு செய்து உணர்ந்து செயல்படுங்க. இத்தாலி என்பது பெயர்தான், நல்ல நாடு, சிறந்த நாடு மாற்று கருத்தல்ல. ஆனாலும் ரஷ்யாவிற்கும் நான் சென்றுள்ளேன். அதிகமான களவுகளும் துப்பாக்கி சூடுகளும் நடக்கின்ற ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கின்றன. அங்கே பொருளாதாரம் என்பது மிக உயர்ந்த நிலைகள் அல்ல, தொடர்ந்து பொருளாதார போராட்டம் அங்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஸ்பெயின் சொல்ல வேண்டிய விடயம் அல்ல, மிக முக்கியமான நகரங்களை கொண்ட நாடு ஸ்பெயின். ஆனால் மிக முக்கியமாக பார்சிலோனா போன்ற இடங்கள் பொருளாதாரத்தில் ஓரளவு தலைநிமிர்ந்து இருக்கின்றனவா என்று பார்க்கின்ற போது பார்சிலோனா போன்ற இடங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு கொரோனாவினுடைய கோர தாண்டவத்தில் ஒட்டுமொத்தமாக பதம் பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஸ்பெயின் என்று நாம் வருகின்ற போது ஸ்பெயினில் ஒட்டுமொத்தமாக பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றது. அங்கே இருக்கக்கூடிய பல பிரதேசங்களில் சோற்றுக்கு வழி இல்லாமல் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. நெதர்லாண்ட் என்பது மிகப்பெரிய பொருளாதாரம் அல்ல என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். சுவிட்சர்லாண்ட், அங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தொடர்ந்து மிகப்பெரிய, அங்கே இருக்கக்கூடியவர்கள் குடியுரிமை பெற்றவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணர வேண்டும். ஸ்வீடன் போன்ற சிறந்த நாடுகள் அவ்வளவு எளிமையாக நாம் அனைவரும் செல்ல முடியாது. இருப்பினும் அங்கே நாம் செல்ல வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அங்கே வேலை கிடைப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும்.
போலந்து. போலந்து போகலாமா, தெருவிற்கு போகலாமா என்று வருகின்ற போது நாம் போலந்திற்கு சென்றால் தெருவிற்கு சென்று விடலாம் என்பதும் உண்மை. பெல்ஜியம் போன்ற நாடுகள், ஆஸ்திரியா போன்ற நாடுகள் வழி இல்லாமல் தொடர்ந்து பொருளாதாரத்திற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். செக் குடியரசு, செக் ரிபப்ளிக் என்று நாம் பார்க்கப்படுகின்ற போது ஒட்டுமொத்தமாக செக் குடியரசு என்பது மிகப்பெரிய பேரழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றது. குரேஷியா நான் சென்றிருந்தேன். அந்த பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக நாடு இயற்கை அழகாக இருக்கின்றது என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலைகள் என்பது சோற்றுக்கு வழியில்லாத நிலைகள் தான். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரையில் நமக்கு சோறுண்டு, நமக்கு வீடுண்டு, நமக்கு நிலமும் உண்டு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரம் அவ்வாறு அல்ல என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். கிரீஸ், கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு பல முறை, கிட்டத்தட்ட 5 முறை சென்றுள்ளேன். 5 முறை கிரீஸுக்கு சென்றுள்ளேன். கிரீஸ் நாட்டில் ஒட்டுமொத்தமாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், வேலைக்கும் இல்லாமல் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். உக்ரைன், சொலோவாக்கியா, லக்சம்பர்க், பல்கேரியா இவைகளெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. குரோஷியா, பெலாரஸ், சொல்வேனியா, செர்பியா என்கின்ற ஒரு நாட்டில் ஒட்டுமொத்தமாக வேலைக்கே வழி இல்லாத நிலைகள் தொடர்ந்து நின்று கொண்டிருக்கின்றன. லித்தேனியா, லத்வியா, எஸ்டோனியா இவைகளெல்லாம், சைப்ரஸ் போன்ற நாடுகள் கூட தொடர்ந்து பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அல்பேனியா, மால்டா, மேசிடோனியா, மொனாக்கோ இந்த நாடுகள் இவைகளெல்லாம் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவுகள். இந்த தீவுகள் என்பது சுற்றி பார்ப்பதற்காக வரக்கூடிய சுற்றுலா பயணிகளினுடைய ஒரு பார்வைத்தளமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இங்கே வேலை வாய்ப்புகள் என்பது இல்லை. தயவு செய்து நீங்கள் அனைவரும் உணர வேண்டும். தயவு செய்து நான் உங்களை உதாசீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த காணொலிகளை வெளியிடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தமிழனும் உணர வேண்டும். தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டும். தமிழர்கள் முதலில் விழிப்புணர்வுகள் பெற வேண்டும். இளைய தலைமுறைகளினுடைய கனிவான கவனத்திற்கு தயவு செய்து இங்கே சொல்லக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து நாடுகளுக்கும் நான் சென்று விட்டேன். தயவு செய்து நீங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள். ஜெர்மனி மிகச்சிறந்த ஒரு நாடு என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவ்வளவு எளிதாக உள்ளூரில் வாழக்கூடிய மக்களை தவிர மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இன்றைய சூழலில் வழங்கப்பட மாட்டாது. ஜெர்மனியன் லாங்குவேஜ் தான் அங்கே பயன்படுத்தப்படுகின்ற ஜெர்மனிய மொழியில் தான் நீங்கள் பேச வேண்டும். இதற்குத்தான் அங்கே முன்னுரிமையை தவிர உங்களுடைய ஆங்கிலம் அங்கே ஈடுபடாது. ஆகவே தயவு செய்து நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் ஏமாறக்கூடாது, ஏமாற்றப்படக்கூடாது. ஏஜெண்டுகளும் எமன்களும் இன்றைய காலகட்டங்களில் எமன்களும் ஒன்றுதான். இவர்கள் உங்களை பழி வாங்கி கொண்டிருக்கின்றார்கள், பணத்தை வாங்கி கொண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து தயவு செய்து யூரோப் கண்ட்ரிஸ் என்பது சமூக வலைதளங்களில் வெளியிடப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு திருட்டு மோசடி என்பதை நீங்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவோம். விழிப்புணர்வு தான் இந்த நெருப்பு தமிழினுடைய புரட்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நெருப்பு தமிழன்.